Cembalam. நாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நாமலையம் மண்ணா போற்றி கண்ணாறுபுரக் கடலே போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கழகத்திலே போற்றி எல்லாம் வல்ல ஏகபத்திரமான திருவடியில் நான் மனமொழிவைகளால் ஐயன்பர்களே சிவனை செல்வர்களே ஒரு அளவுக்குள்ளே மனங்களில் வணக்கம். சைக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணம் இந்த அரியனூரை நாம் சிந்திப்பதற்கு திருவுருளும் குருவுரு நமக்கு கூட்டியிருக்கிறது என்று அடுத்து நவீனத்தடிகளாருடைய புராணம் என்று வருகின்றது. திருநக்க நாயனார் புராணம் அதோடு நிறைவடைகிறது. அடுத்து வருவது நமினிந்தி அடிகள் நாயனார் புராணம். இங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா சொல்லலையோ, நம்பி நந்தி என்பதுதான் நவிநந்தி என்று மாறியது என்பார். நம்பி நந்தினே பாட்டோட ஒரு திருவரையில வரும், நம்பி நந்தி தான் அவருடைய பெயர், அது நவிநந்தின்னு அறிவு. சுந்தரர் நவிநந்தி தான் பாடுறார், அந்தாதியும் திருத்துள்ள திரு அந்தாதியும் நவிநந்தி தான் வருது. சேக்கிழார் அதனால் நவிநந்தினே அவர் பாடுறார். நம்பி நந்தி என்பதுதான் நவிநந்தி என்ற ஆயிற்றுன்னு சொல்லுவாங்க. நம்பி என்றால் ஆண்மகளிலே சிறந்தவர், ஆண்மகளிலே சிறந்தவரை நம்பி என்னுவாங்க, பெண்களிலே சிறந்தவர்களை நங்கைன்னு சொல்லுவாங்க. நம்பி நங்கை திருமணத்துல பாத்தீங்கன்னா மணமக்களை பார்க்கிறவர் நம்பி பெயர் நங்கை பெயர் போடுவாங்க. இவர் நம்பி அவர் நங்கை, இவர் தான் சிறந்தவர், அவர் தான் அன்னைக்கு சிறந்தவங்க தானே, எல்லா நாளும் சிறந்த திருமணம் நடக்கிறவர்கள் அவங்க தான் எல்லாம் பாக்குறாங்க, அவங்க தானே சாப்பாடு எல்லாம் போட போறாங்க. எனவே அவங்க நம்பி நந்தி நங்கைன்னு திருமணத்திலே சிறந்திருக்கிறார்கள், எனவே நம்பி. அதுபோல இங்க சிறந்த ஒருவரைத்தான் நம்பின்னு சொல்லணும், அது பெருமான் தான் நம்பி என்று நம்பியாரோடே பாடுறார். நம்பியாரோடே ஒரு பதிகம் போறா நம்பி நம்பின்னே பாடுவார். எனவே நம்பி என்ற பதிகம்னு அதுக்கு பெயர். எனவே நம்பி என்றால் பெருமானுக்குத்தான் நமக்கெல்லாம் உபச்சாரமா சொல்லணும். எனவே இங்க நம்பி நந்தி அடிகளார் என்று சொன்னால் பெருமானையே எண்ணி வாழ்ந்தவர், பெருமானுக்காகவே வாழ்ந்தவர் தெரியும். எனவே நம்பி நந்தி அடிகளார்னு சொன்னார். ஒரே வரிதான் சொன்னார், அருநம்பி நமியந்தின்னர் சுந்தர். அருநம்பி நமியந்தினா அரிய செயலை செய்தார்னு அர்த்தம், வேற யாரும் செய்யாத செயல். தண்ணீர்ல போய் யார் விளக்கேத்துவாங்க இல்லையா, தண்ணீர்ல போய் விளக்கேத்தினாரே அருநந்தின்னர், அருமையான செயல், அருமையான செயல் அல்லவா. எனவே அருநந்தி அருநம்பி நவிநந்தி அடிகளா அடியாருக்கும் அடியே, அரிய செயலை பெருமானை எண்ணி செய்தார் அல்லவா, அதை எண்ணணும். அப்படி பெருமானை அப்படி எண்ணிருக்கிறார் இல்லையா, பாட்டுல பின்னால் படிக்க போ, அமணர்கள் செய்கின்ற கிண்டலை கேட்டுட்டு அப்படியே போறார் பெருமானை எண்ணி போறார். பெருமானே உன்னை இப்படி கேள்வி பண்றாங்க, இந்த கேளையை என்னால பொறுக்க முடியாது என்றுதானே தண்ணீர் என்று ஊற்றக்கூடாது, அதான் சொல்ல அப்படி எரிந்ததல்லவா. அருணம்பி நம்பி நம்பின்ற திருத்தொண்ட திருவந்தாதியர் பாடுறார். வேத மறிக்கறந்து ஆரூர் அறர்க்கு விளக்கு நெய்ய தீரு செறி அமன் கையர் அட்டாவிட தென்புணலால் ஏதம் உருகும் அருகர் என்று அன்று விளக்கரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமிநந்தியே. அப்படின்னு ஏமப்பேரூர் என்பது வேதம் மறி மறை வடிவாக இருக்கிற மான், மான் வந்து மறை வடிவு, வேதம் அறிகின்றார் மறின்னா மான் இளமான் கரம் கையிலே மானை ஏந்திருக்கிறார் கரம். ஆரூர் ஆரூர் பெருமான் பொதுவா சொல்றார், ஆரூர் அரண் திருவாரூர் பெருமான் அவருக்கு, இவர் இருக்கிறது ஏமப்பேரூர். ஆரூர் பெருமானுக்கு விளக்கு நெய்யை விளக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது சமன்கையர் இருக்காங்களே சமணர்கள் அவங்கெல்லாம் அவன்கையர், அவன்கையர்னா வஞ்சனையாளர் ஒரு அர்த்தம் இருக்கு, அவன்கையர் என்றால் வஞ்சனையாளர் சமணர்கள், கையர் என்றால் வஞ்சனை அர்த்தம்,
அமன் கையர் அட்டாயிட மறுக்கிறார். இந்த அட்டாவிடன்னு ஒரு சொல் வருது, அது மறுத்தலுக்கு பழைய தமிழ். தென்புணலால் எண்ணெய் மறுத்ததாலே தண்ணீராலே ஏதம் முருகு அருகர் என்று அமணர்களெல்லாம் தண்டனை அடைய வேண்டும் நினைச்சாராம். துயர் உற வேண்டும் என்றுதான் அவர் செய்தார். அது மாதிரி ஆய்வுச்சவுடு அப்படிப்பட்ட ஏமப்பேரூர் அதிபன் ஏமப்பேரூர் இருக்கின்ற பெருமான் நவிநந்தியின் திருத்தொண்டர் திருவந்தாதியில சுருக்கமாக சொன்னார். சேக்கிழார் ஏமப்பேரூர் வளம் முதல்ல ஊர் பேரை ஊர் வளத்தெல்லாம் சொல்லி பின்னால அவரை அறிமுகப்படுத்த போறார். வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம்பனையும் செடுநீர் தடமும் புடை உடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீலப்புகழதனால் எய்தும் பெருமை எஞ்சி செய்யும் ஏரூர் ஏமப்பேரூரால். ஏமப்பேரூர் அதான் ஊருடைய பெயர். அங்கே வளவர் பொன்னி திருநாடு சோழ நாடு. வையம் புறக்கும் தனி செங்கோல் செங்கோலிலே சிறந்த சோழ நாடு. செய்ய கமல தடம் பனை வயல்கள் எல்லாம் இருக்கிறது. தாமரைகள் பூத்த பனை என்றால் வயல்கள். செடு நீர்த்தடம் நீர்த்தடங்கள் எல்லாம் குளங்கள் எல்லாம் நிறைய புடை உடைத்தாய் பக்கத்துல வயலுக்கு பக்கத்துல தண்ணீர் வளம் நிறைந்திருக்கிற குளங்கள். அப்புறம் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீலம் மறையவர்கள் வேதங்களை ஓதி அதனால் ஒழுக்க நெறியோடு வாழுகின்ற அப்படிப்பட்ட புகழ். இதனால் பேரூர் ஏமப்பேரூர்னா ஏமம் என்றால் பாதுகாப்புன்னு அர்த்தம். பொதுவா ஏமம் பாதுகாப்பான ஊர். அந்த ஊர் திருவாரூருக்கு தெற்கே 4 கிலோமீட்டர்ல இருக்கிறதா. அதை பற்றிய ஒரு குறிப்பு, திரு நெய்ப்பேருன்னா இருந்துதான். நமினெந்தடியாருடைய வரலாற்றை பின்பற்றி அந்த ஊருக்கு ஏமப்பேரூருக்கு திரு நெய்ப்பேரு என்றுதான் இருந்துதான். திரு நெய்ப்பேரு என்று இருந்து இப்ப திருமப்பற்று திருமப்பற்றுன்னு பேச்சுல சொல்றாங்க, பேச்சு வழக்கில் சொல்றாங்கன்னு எழுதியிருக்காங்க. திருநெய்ப்பேரு என்பது அந்த ஊருக்கு பெயர். ஏமப்பேரு அது முதல்ல இயற்பெயர் ஏமப்பூர். நமிழஞ்செடிகளுக்கு பின்னால் இது நெய்ப்பேரு. ஏன்னா நெய் நெய்த்தானம் நெய்த்தாங்கல் என்றெல்லாம் வருது இல்லையா, அதுபோல இது நெய்ப்பேரு. ஏன்னா நெய் ஊற்றி வளர்க்க எரிக்க வேண்டும், நான் தண்ணீர் ஊற்றி எரித்தார், அதனால ஒரு நெய்ப்பேருன்னு பேர். அப்படி உள்ள ஒரு பெரிய ஏமப்பேரூர் எஞ்சி செய்யும் பெருமை பெற்ற ஊர்ல மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணி மருங்கு வேலை பயிலும் புனல் மருங்கு மேகம் பயிலும் மாடங்கள் சோலை பயிலும் குளிர்ந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்புவோம் காலை பயிலும் வேத ஒலி கழுவி பயிலும் செழுநீக்கி. அந்த மாலை பயிலும் தோரணங்கள்ல தோரணங்கள்லாம் மாலை நல்ல நல்ல மாலைகளால் இருக்கிற மாலைகளால் ஏற்படுத்தப்பட்ட தோரணங்கள். அதன் மருங்கு பயிலும் மணிகள் நல்ல தோரணங்கள் மணிகள் எல்லாம் இருக்குதான் நவமணிகள் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. மணி மருகு மருகுன்னா தெரு. வேலை பயிலும் புனல் பருகும் மேகம் வேலைன்னா கடல் கடலிலே தண்ணீரை பருகுகின்ற மேகம் அது பயிலுகின்ற மாடங்கள். கடலிலே தண்ணீரை பருகிட்டு மேகம் இங்க வந்து மாடத்துல வந்து தங்கிட்டான் ஓய்வு எடுக்கிற மாதிரி மாடத்துல வந்து தங்குதான் அங்க போய் தண்ணீர் குடிச்சிட்டு அங்க வந்து தங்குதான். மேகம் பயிலும் மாடங்கள் சோலை பயிலும் குளிர்ந்த இருள் நல்ல நிறைந்த அடர்ந்த மரங்கள் இருப்பதாலே இருளாக இருக்கிறார். சுரும்பு பயில்கின்றது வண்டுகள் தேனீக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. பூகம் என்றால் கமுக மரம் பாக்கு மரங்கள் பாக்கு மரணர். அப்புறம் காலை பயிலும் வேத ஒலி காலங்காத்தாலே வேத ஒலி கேட்கும். கழுநீர் பயிலும் செங்கழு நீர் குவளைகள் எல்லாம் குவளைகள் எல்லாம் பூத்து கிடக்கின்ற செழுநீர் செய்ய நல்ல நிலங்கள் நல்ல நிலம் செய்யிருந்தால் நல்ல நிலம் நல்ல நிலங்கள் எல்லாம் அங்கே குவளை மலர் பூத்து கிடக்கிறது. மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணி மருகு வேலை பயிலும் புனல் பருகு மேகம் பயிலும் மாடங்கள் சோலை பயிலும் குளிர்ந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்போகும் காலை பயிலும் வேதவழி கடுநீர் பயிலும் செழுநீர். இயற்கை வளம் சொல்றார் மக்கள் மாடங்கள் மாடமாளிகை சொல்றார் வேதங்கள் முடங்குகின்றார். அப்படிப்பட்ட சிறந்த ஊராக ஏமப்பூர் இருக்குதான். அங்க என்ன சொன்னார் ஒரு நயம் சொல்றாருங்க, பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது
படை செய்ய துணர்மென் கமலம் இடையிடையே சுடர்விட்டு எழுந்து தோன்றுவன. புணர்வெண் புரிநூல் அவர் வேள்விக்களத்தில் புனைந்த வேதிகையே மணல் வெண்பரப்பின் இடையிடையே வளர்ந்த செந்தி மானுமாள். வயல்வெளியில நிறைய கதிர் விளைந்திருக்கிறார், வெண்ணெல் விளைந்திருக்கிறார். வெண்ணெல் பரப்பு செந்நெல் என்று சொல்வாங்க, முற்றினால் செந்நெல், முற்றுவதற்கு முன்னாலே வெண்ணெல். அப்படியே அந்த கதிரோடு இருக்கிறான், கதிரோடு இருக்கிறான். பனையில் விளைந்த வெண்ணெல் பரப்பு, அதுக்கு இடையில செய்ய துணர்மென் கமலம், சிவந்த இதழ்களை உடைய தோடுகளை உடைய தாமரை பூக்கள் இடையிடையே தோன்றுறான். அப்படி நடந்து போனீங்கன்னா கதிர்கள் எல்லாம் வெண்ணெல்லாம் நீளை உயரமா இருக்குதான், நடுநடுவே தாமரை பூக்கள் அப்படி பூத்துக்குதாங்க, வயல்ல பூத்து கிடக்குதான். சுடர் விட்டு எழுந்தனர், அழகா தெரியுதான், பார்த்தவனே தெரியுதான். அது எது போல என்றால் வேள்விச்சாலையில் மணல் பரப்பிருப்பாங்க, வேள்வியில மணல் வெள்ள வெள்ள மணல் பரப்பிருப்பாங்க, வேள்வியில வெள்ள மணல் பரப்பி அந்த வேள்வி நெருப்பு எரியுது இல்லையா, நெருப்பு அது போல இருக்குதுன்ற பையனை பார்க்கிற பொழுது வேள்விச்சாலை வெண்மணல் பரப்பி வேள்வி குண்டத்திலே வேள்வி வளர்க்க அங்கே தோன்றுகின்ற நெருப்பு கொழுந்து இருக்கு இல்லையா, அதுபோல் வயல்வெளியிலே வெண்ணல் பூத்துக்கள் வெண்ணல் கிடக்கிறது, அந்த வெண்ணலுக்கு இடையிலே பூத்து கிடக்கின்ற தாமரைகள் எல்லாம் அது போல இருக்கு. மணல் வெண்பரப்பின் இடையிடையே வளர்த்த செந்தி மானுமால், செந்தி போல் மானும்னா அது போல, செந்தி மானுமால் என்றால் செந்தி போல, அதே போல இருக்குது. ஏன்னா நமேந்தியார் அந்தனர் ஏமப்பேரூர்ல அந்தனர்கள் எல்லாம் வேள்வி வளர்க்கிறாருன்னு சொல்ற பொழுது அவங்க வளர்க்கிற வேலி இருக்கட்டும், நீங்க மருதநிலம் பக்கம் நிலப்பக்கம் போனீங்கன்னா பயிர் பக்கம் போனீங்கன்னா வயல்வெளி எல்லாம் கூட வேள்விச்சாலை போல தெரியும். ஏனென்றால் வெண்ணல் எல்லாம் வெண்ணல் பரப்பு போலவும் தாமரை எல்லாம் நெருப்பு போலவும் இருப்பதாலே வயல்வெளியே ஒரு வேள்விச்சாலையாக வேள்வி குண்டமாக இருக்குது என்று சொன்னார். அப்படிப்பட்ட பதியில், அப்படி சிறந்து விளங்குகின்ற பதி, பெருமை விளங்கும் அப்பதியில் பேணும் நீட்டு சைவ நெறி ஒருமைவா வழிவாள் அந்தனர். அப்படி வேத நெறியிலே வேள்வி வளர்த்தாலும் அவர்கள் சிவனை வணங்குகிறவர்கள், அதாவது மகா சைவர்கள். சிவனை வணங்குவதாலே பேணும் நீட்டு சைவ நெறி உறவை வாழ் அந்தனர் தம் ஓங்கு குலத்தில் வந்தார். மகா சைவர் குலத்தை வந்த அந்தனர் இருமை உலகும் ஈசர்கடல் இறங்கி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார் நமனென்றினர். இருமை உலகுனர் இம்மை மறுமை ரெண்டுனர், இந்த பிறப்பு இல்ல அடுத்த பிறப்பும் பெருமானைத்தான் வணங்க போறார், இந்த பிறப்புல அடுத்த பிறப்பும் பெருமானைத்தான் வணங்க போறார். இம்மை மறுமைட்டார் இருமை உலகம் ஈஸ்வர கடல் இறங்கி ஏத்த பெற்ற தவத்தார், தவத்து அருமை புரிவார். எவ்வளவு தைரியமா சொல்றார் பாருங்க, சேர்க்கிறார் அடுத்த பிறப்பு அவருக்கு பெருமான் திருவடிதான் பாருங்க. ஓங்கு குலத்திலே வந்தவர், பொதுவாகவே இரண்டு பிறப்புன்னு சொல்வாங்க அந்தனருக்கு, இங்க இந்த பிறப்பு இவருக்கு இந்த நிலை, அடுத்த பிறப்புல பெருமானுடைய திருமணி. இருமை உலகம் ஈஸ்வர கடல் இறங்கி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார் நமிரந்தி அடிகள் என்பார் ஆகினார் அவர் பேரை சொன்னார். அப்படி இடைவிடாது பெருமானையே வணங்குகின்ற திருநீற்றை பூசி சிவநெறிலே ஒழுகி சிவமே பரம் என்று வணங்குகின்ற அப்படிப்பட்ட திரு பெரிய தவமுடைய நமிரந்தடிகளார் அங்கே வாழ்கிறார் என்று வருது. நடிகள் என்பார் ஆகினார். சரி, அதுவரை நிறுத்துவோம். நான்கு பாட்டு இருமை உலகம் ஈசர்கள் இறங்கி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார் நமினிந்தடிகளார் என்பார் தாயினார். நான் வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவார் தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்று அறியும் துணிவினார். எப்படி மெய்ப்பொருள் ஆயினார், திருநீரே மெய்ப்பொருள் சொன்னாரோ அதுபோல இவர் சொல்றார். அதா வாய்மை மறைநூல் சீலம் வளர்க்கும் செந்தி, வேள்வி வளர்ப்பதிலே அவர் தவறாமல் வேத நிலையில் இருக்கிறார். வேத நிலையில் இருந்தாலும் தூய்மை திருநீர் அடைவே திருநீற்றினுடைய பெருமையை அறிந்து வேதத்தில் உள்ளது நீருன்னு பாடுறார் இல்லையா ஞான சம்பந்தர், அதனால் அந்த திருநீற்றினுடைய மெய்ப்பொருளை உணர்ந்தார், மெய்ப்பொருள் அறியும் துணிவினார். சாமகண்டர் செய்ய கடல் வழிபட்டு ஒழுகும், சாமகண்டர்னு ஒரு வார்த்தை சொல்றார், சாமகண்டா ஒன்பதாம் திருவிழா எப்படி வரும், சாமகண்டன் என்ற ஒரு வரி வரும், சாமத்தை ஓதுகின்றவன் அர்த்தம்.
கண்டம்னா கழுத்து, சாமத்தை ஓதுகின்றவன் நீலகண்டன், அவன் சாமகண்டன், சாமகண்டனா இருக்கிறார், சாமவேதத்தை ஓதுகின்றார். சாமகண்டர் செய்ய கடல் வழிபட்டு ஒடுகும் தன்மை. அப்புறம் யாம இரவும் பகலும் உடல் ஒழியா இன்பம் எழுதினார். நாள்தோறும் பெருமானையே எண்ணிக்கொண்டு மனசுல இருந்ததால, சிவந்த திருவடிகளையே எண்ணி வழிபடுவதாலே, இரவும் பகலுமாக, இரவும் பகலுமாக பெருமானுடைய திருவடியே எண்ணியிருந்தார். இரவும் பகலும் உணர்வு ஒடியா இன்பம், உணர்வு ஒடியா இன்பம்ன்ற இரவும் பகலுமே அவருக்கு அதே நினைவு, அப்படி இருந்தார். வேத நெறியிலே வேள்வி வளர்த்து அது சிவவேள்வியாக செய்து திருநீரே விழிப்பொருள் என்று அறிந்து சாமவேதம் ஓதுகின்ற என்பதாலே அவர் வேத பிராமணர். எனவே சாமவேதத்தை அவர் ஓதுவார்னு தெரியுது. பெருமானுக்காக சாமவேதத்தை ஓதுவார். மூன்று வேதங்கள்ல, நான்கு வேதம் சொல்லுவாங்க, அதர்வணத்தை விட்டுருங்க, மூன்று வேதங்கள்ல சாமவேதம் இசை, இசைமயமானது. எனவே அந்த இசைமயமாக இருக்கின்ற அந்த சாமத்தை ஓதுவார் பெருமானுக்கு. ஓதி இரவும் பகலும் ஒரே நினைவோடு இருக்கிறார். உணர்வழியா இன்பம்ல, உணர்வு ஒழியா இன்பத்தை பெற்றார். அதுல வளர்க்கும் செந்தி என தகுவார் தூய்மை திருநீற்றடைவே வெப்பொருள் என்று அறிந்து துணிவினார் அப்படின்னு வருது. அதான் செந்தி என்பது வந்து சிவவேள்வின்னு வைத்துக்கணும், சிவவேள்வின்னு வைத்துக்கணும். அது அங்க அப்படி குறிப்பா சொல்லல, அவர் மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தின்னு சொல்றதுனால திருநீற்றினுடைய வேள்வியினுடைய பயன் என்ன, வேள்வி என்ற நோக்கம் என்றால் சிவவேள்வியாக செய்கிறது. அவர் அது சிறப்புடையவர் சொல்றார். வேத நெறியோடு செய்கின்ற வேள்வி என்பது வேறு, வேத நெறியோடு வேள்வியை வளர்த்து அதை சிவவேள்வியாக செய்வது என்பது வேறு இல்லையா, அதை சொல்றாரு. அப்படி இருக்கிறார். அவ்வூர் நின்று திருவாரூர் அதனை அடைவார், பக்கத்தில் தானே திருநீர் அடைவார். அடியார் மேல் வெவ்வூர் அகற்றும் பெருமான் வெவ்வூருன்னர். வெம்மையான ஊர் என்றால் பிறவின் அர்த்தம். வெம்மை ஊருன்னா, ஊருன்னா இடையூறு, துன்பம். வெவ்வூர் என்றால் பிறவி துன்பம். வெவ்வூர் அகற்றும் பெருமான் தன் விரைசூழ் மலர்த்தால் படிவுறுவது எவ்வூதியமும் எனக்கொள்ளும் எண்ணம் உடையார். பெருமானுடைய திருவடியை வணங்குவதுதான் ஊதியம். எட்டாம் திருமுறை திருவாசகத்துல சொல்ற பொழுது அதை ஒரு சிறப்பு சொல்வாங்க. சிவபுராணம் நமச்சிவாயவே என்று ஆரம்பிக்குது, நமச்சிவாய வாழ்க்கை ஆரம்பிக்குது. திருக்கோவையார் முடிகிற பொழுது ஊதியமே என்று முடிகிறது, ஊதியமே முடியுது. எனவே நமச்சிவாய ஊதியமே, நமக்கு அதான் ஊதியம், வேறு ஊதியம் கிடையாது என்பது போல அந்த எட்டாம் திருமுறை அமைந்திருப்பதாக சொல்வாங்க. அதெல்லாம் இயல்பாக அமைக்கின்ற அமைகின்ற சில சிறப்புகள். நம்முடைய அப்பூதியாரை பற்றி சொல்ற பொழுது திருநாவுக்கரசி எனும் பெயரையே செப்பு ஊதியமாக கொண்டார்னார் இல்லையா, செப்பு ஊதியமாக கை கொண்டார்னார். திருநாவுக்கரசி என்ற பெயரை சொல்வதே ஊதியம் அவருக்கு. அப்பூதியார் செப்பு ஊதியம் நாராங்க. இப்பூதி பெற்ற செல்வனான பாடுவார், பாட்டுல இருக்கும். இந்த செல்வத்தை பெற்றவர் அப்பூதியார். அவர் நாவுக்கரசி என்ற பெயரை சொல்வதே செப்பு ஊதியம்னார். அங்க எட்டாம் திருமண நமச்சிவாய ஊதியமே என்னார், அதுதான் நமக்கு ஊதியம் அப்படின்னா. அதுபோல இங்க வெவ்வூர் அகற்றும் வெம்மையான பிறவி அகற்றுகின்ற பெருமான் அவனுடைய விரைசூழ் மலர். விரைசூழ் என்றால், விரை என்றால் மனம், மனம் சூழ்ந்த திருமலர், மனம் பொருந்திய திருவடியை பணிபுரிவதே எவ்வூதியமும். பெருமான் திருவடியை பணிவதுதான் ஊதியம். எல்லா ஊதியமும் அதுதான், எல்லா செல்வமும் அதுதான். எல்லா வகையான ஊதியம் எனக் கொள்ளும் எண்ணம் உடையார் பல நாளும் செவ்வூர் எரித்த வரைச்சலையார் திருப்பாதங்கள் வணங்கினார். தெவ்வூதியம், தெவ்வூர்னா தெவ்வு என்பது பகைவர்கள், பகைவருடைய ஊராக இருக்கிற திரிபுரம். திரிபுரத்தை எரித்த வரைச்சலையார் நேர்வையை வெள்ளாக உழைத்த பெருமான் அவருடைய திருப்பாதங்கள் வணங்கினார். நாள்தோறும் போய் வணங்குறாரு.
பல நாளும் வணங்குறார். செம்பன் புற்றின் மாணிக்க செடுஞ்சோதியை, ஏன்னா புற்றில் இருந்த மாணிக்கம் தானே திருவாரூர் பெருமான், புற்றில் புற்று விடங்கள் பெருமான் சொல்லுவாங்க அவரை. எனவே விடங்கள் பெருமான், அழகானவன் பெருமான், தானாக புற்றிலே தோன்றியிருக்கின்றவன் வன்மீகிநாதன் சொல்வாங்க. அந்த செம்புன் புற்றில் மாணிக்க செழுந்தோதி நேர் தொழும் சீலம் தம் பத்தாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து அம்பன் புரிசை திருமுன்றில் அடைவார் பாங்கோர் அறநெறியின் நம்பர்கேடமாக கோயிலும் புக்கு வழங்க நன்னினார். அறநெறி என்பது தனி கோயில், திருவாரூர் அறநெறி என்பது ஒரு தனி கோயில் அங்கு உள்ள நமக்கு தெரியும். திருவாரூர் பூங்கோயில் இளங்கோயில், திருவாரூர் பறவியூர் மண்டலி, திருவாரூர் அறநெறி, இதெல்லாம் வெவ்வேறு கோயில்கள் உள்ள இருக்கு. என்ன செய்தாராம், செம்பன் புற்றின் மாணிக்க செழுந்தோதியை போய் வணங்கினார், திருவாரூர் பெருமானை வணங்கினார். அதுதான் தம் பற்று, தனக்குள்ள பற்று அதுதான் என்று தொழும் சீலம் தம் பற்றாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து. எத்தனை வார்த்தை போடுறார் பாருங்க, சேர்க்கிற அந்த மகிழ்ச்சி, பெருமானை வணங்குற மகிழ்ச்சிக்கு அவர் என்ன சொல்றார், செழுஞ்சோதியை நேர் தொழும் சீலம்னா நேராக பார்க்கிற வாய்ப்பு. அந்த ஏக்கலம் தான் இப்ப உங்களுக்கு இருக்குது இல்லையா, என்னடா நேரா பார்க்க முடியும், நேரா பார்க்கிற வாய்ப்பு இல்லையா, அது எவ்வளவு பெரிய பற்று, எவ்வளவு பெரிய சிறப்பு பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கு பாத்துக்கலாம், நாங்க பார்த்ததே கிடையாது, பக்கத்துல இருக்குன்னு பாக்கலாம். நீங்களாவது அங்கே இருந்து கொண்டு நினைக்கிறீங்க பெருமானை எப்பொழுதும், ஐயோ பார்க்கலையே பார்க்கலன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் பெரிய புண்ணியம். நமக்கு என்ன பக்கத்துல இருக்காரு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்று, அது எப்படி மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா, அது என்ன பாடுவன நால்வே பரவுவார் இமயவர்கள் பாடுவன நால்வேதம் சொல்லிட்டு குறவுவார் குழலால் மெடலால் ஒரு கூறு பக்கத்துல இருக்கிறாங்க அண்ணம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். அதிக பாகத்தில் பக்கத்திலே உமையம்மை இருந்தாலும் பெருமான் திருவடி பார்க்காம குறவுவார் குழல் மெடலால் ஒரு பாகம் இருக்கிறாங்க அவங்களும் பார்க்கலன்றாங்க. அந்த மாதிரி இப்ப நாங்கெல்லாம் இங்கே இருக்கிறோம் பாக்குறோம் பாக்குறோம் இன்னும் பாக்கல நாங்கெல்லாம். அத சொல்ல நேர் தொடும் சீலம்ன்ற நெடுநாட்களாக எண்ணி இருந்து பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி வருது நமக்கு, பெருமான் இங்கதானே இங்கதானே கண்ணப்பர் பூஜை செய்தார், இங்கதானே இப்போ நம்முடைய நமினந்தடிகளார் என்ன விளக்கேறித்தார் என்றெல்லாம் எண்ணுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா. அதான் தம் பற்றாக எண்ணினார், தொழு செழும் சோதியை நேர் தொழும் சீலம் தம் பற்றினர். பெருமானை வணங்குவதே ஒழுக்கம், அதுதான் வழிபாடுதான் நல் ஒழுக்கம், வேற ஒழுக்கம் வேற ஒண்ணுமே வேணும் வாழ்க்கை. பெருமானை நேராக சென்று வழிபடுதல் பூஜை செய்தல் அதுதான் நல் ஒழுக்கம் என்று எண்ணி பற்றாக நினைந்து அணைந்து, திருவாரூர் கோயில்ல அணைந்து என்றால் நெருங்கி நடத்தும், தாழ்ந்து கீழே விடறார் சாஸ்தாங்க நமஸ்காரம், பணிந்து தலையால் பணிந்து வாழ்ந்துன்னார். இதை விட வாழ்க்கை உண்டானரா, இதை விட வாழ்க்கை இல்லை என்றுதான் நான் அவர் சொல்றார் இல்லையா. அகத்தியர் சொல்வதாக காஞ்சி புராணத்திலே வரும், பெருமானை பூசிக்கிறார் காஞ்சிபுரத்திலே ஏகம்ப பெருமானை பூசிக்கிறாரா அகத்தியர், பூசித்து தமிழ் மந்திரங்களால பூசிக்கிறார் அவர். அதை சொல்ற தமிழ் மந்திரங்களை கடித்து அடியன் பூசிக்க வேண்டும் என்று விரும்பி தமிழ் மந்திரங்களால பூசிக்கிறாரா, பூசித்து முடித்த உடனே அவர் சொல்றார், இச்சைக்கு பயப்பட்டது இப்பிறவியினரா, இன்னைக்குத்தான் இந்த பிறவி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, இது பிறவியினுடைய பயன் எனக்கு இன்றைக்கு தான் கிடைத்தது என்று. அகத்தியர் எவ்வளவு பெரியவர், பெரிய தவசீலர், அவர் பெருமானை பூஜித்த பின்னால இட்டைக்கு பயப்பட்டது இப்பிறவி என்று சொல்றார். அதுபோல திருநீர் கொடுத்த உடனே பெருவாழ்வு வந்ததுன்னு அறியா, திருநாவுக்கரசர் பெருவாழ்வு வந்தது எனக்கு, இதெல்லாம் வாழ்க்கை. சுந்தர பெருமான் பெற்றலும் பிறந்தேன் பிறவார தன்மை வந்து எய்தினேன், நான் மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாலமே மனம் பாவித்தேன், அந்த பாவிக்க பெற்றதால் பிறந்தேன், இனிதான் பிறந்தேன், பாவிக்க பெற்றதால் பிறந்தேன் இல்லனா இதெல்லாம் பிறக்கல என்ற அப்படி எல்லாம் பாடிருக்காங்க இல்லையா. அதான் சொல்றாரு, தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து, இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை அல்ல, இப்பொழுது வாழ்வதுதான் வாழ்க்கை, உன்னை சந்திக்கின்ற தரிசிக்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து போந்தார். நீங்க முடியாமல் பிரிகின்றார், கோயிலை விட்டு நீங்க முடியாமல் வந்தார். தம் பொன் புரிசை திருமுன்றி, புரிசைன்னா மதில்,
பொன் போல் இருக்கின்ற பாதுகாப்பாக இருக்கின்ற மதில், மதிலுக்கு பக்கத்திலே அடைவார், பக்கத்துல செல்கின்ற பொருள் அங்கே பாங்கு, மதில் பக்கமாக இருக்கின்ற அறநெறி, திருவாரூர் அறநெறி அங்கே மதில் பக்கமே இருக்கு. பாங்கூர் அறநெறி திருக்கோயில் முற்றத்திலே உள்ளதுதான், திருக்கோயில் முற்றத்திலே உள்ளது அறநெறி என்ற தனி கோயில். இதை தனியாக பாடுவாங்க. திருவாரூர் கோயில வேறாக வைத்து பாடுற வழக்கம், திருவாரூர் தான், திருவாரூர் கோயில் முற்றத்தில் இருந்தான் தனி கோயிலா சொல்றான். காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்துல அங்கேயே கோயிலே கொடி கொடிமரத்துக்கு பக்கத்துல கச்சி திருமயானம் இருக்கு, கச்சி மயானம், அது ஒரு தனி கோயில். அது வைப்பு தலமாக பாடுறார், கச்சி மயானத்தான் கான் என்று அப்பர் பெருமான் பாடுறார். எனவே அது ஒரு தலம், கோயிலுக்குள்ளே ஒரு தலம், ஏகாம்பரநாதர் கோயில் அதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கு பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி இங்க திருவாரூருக்கு முன்னு அறநெறி என்ற அறநெறி, அறநெறியில் நம்பருக்கு இடமாம் கோயில் திருவாரூர் கோயில்ல, அங்கு புக்கு வணங்க எண்ணினார், அங்கே போய் வணங்குவதற்கு போறார், அங்க போறார். நன்னி இறங்கி அன்பினான் ஏப்புற்று எழுந்த காதலுடன் அண்ணலாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று பரவி விரவுவார். எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தில் இசைந்து எழுவார். இப்ப திருவாரூர்ல போய் புற்றிடம் கொண்டான வணங்கினார், வணங்கி மகிழ்ந்து வாழ்க்கையான பெற்றேன் என்று சொல்லி வரார். அறநெறிக்குள்ள வந்து வணங்குற பொழுது அவருக்கு எண்ணம் மாறுகிறது, ஒரு கருத்து வருதான். பெருமான் அங்க அவருக்கு அதை உணர்த்துகிறான். நன்னி இறங்கி அன்பினா நயப்புற்று எழுந்த காதல், பெருமானை எண்ணி மகிழ்ந்து பார்க்கிறார், தரிசிக்கிறார். அண்ணலாரை பணிந்து எழுவார், பணிந்து எழுகிறார். அடுத்த நிலைமை குறிப்பினால் ஏதோ ஒரு குறிப்பு, பெருமான் ஒரு குறிப்பு தருகிறான். பெருமானை தரிசிக்கிற பொழுது ஒரு குறிப்பு வரும், அனுபவம் எல்லாருக்கும் உங்களுக்கு தான் இருக்கும், அது ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா வணங்குகிற பொழுது ஏதாவது ஒரு குறிப்பு நமக்கு தெரியும். அந்த அவர் என்ன குறிப்பு வருது பாருங்க, பண்ணும் தொண்டு, தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருதா, ஐயோ இந்த கோயிலுக்கு நாம் தொண்டு செய்யணும் என்று எண்ணுகிறார். பெரிய கோயில் திருவாரூர் கோயில், அங்க ஒரு எண்ணல அவரு, இங்க பக்கத்துல ஒரு சின்ன கோயில் அங்க போய் வணங்க உடனே இதற்கு தொண்டு செய்ய வேண்டும். பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்றார், என்னெல்லாம் செய்ய முடியும் அந்த சிறிய கோயிலுக்கு, என்னெல்லாம் செய்ய முடியுமோ தொண்டு செய்ய வேண்டும் என்று பரவி விரவுவார், அங்கேயே தங்கிடலாம் என்றாராம். மனசிலே வருகின்ற ஒரு குறிப்பினாலே அங்கேயே தங்குறார். தங்கிய உடனே விளக்கேற்றலாமேன்னு என்ன வருதா, எண்ணில் தீபம் ஏற்றலாம்னா, ஒரு விளக்கு இரு விளக்கு அல்ல பல விளக்குன்றார், அங்க சரவிளக்கு மாதிரி இல்லையா, சரவிளக்கு ஏற்றலாம்னு வருதா, எண்ணில் பல் தீபம்னா எண்ணில் தீபம், ஒரு விளக்கு இரு விளக்கு என்பது அல்ல பல விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்று எடுத்த கருத்தில் இசைந்து எழுவார். அப்ப மாலை நேரம் விளக்கேத்த வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அவர் பிரிப்பேர் போல இல்லையா, எண்ணெய் விளக்கெல்லாம் அவருடைய எடுத்து போல போய் வணங்கினார். ஏதோ அங்க இருக்கிற தொண்டெல்லாம் செய்தார், தொண்டு செய்து எண்ணெய் விளக்கேற்றலாம் என்று எண்ணுகிறாராம். எழுந்த பொழுது பகற்பொழுது அங்கு இறங்கு மாலை எய்துகின்றது, மாலை நேரம். அவ்வாறு விளக்கேற்றலாம் என்ற எண்ணம் வந்தவுடனே பகல் போகிறது, இரவு வருகிறது, மாலை நேரம் வருகிறது. மாலை நேரத்துல விளக்கேற்றணும் அல்லவா. செழுந்தன் பதியின் இடை அப்பால் செல்லில் செல்லும் பொழுது என்ன, ஒழிந்தங்கு அடைந்து ஓர் மனையில் விளக்கு உருணை வேண்டி உள் புகழும், அழிந்த நிலைமை அமணர் மனை ஆயிற்று அங்கன்ன ஒரு வரைப்பார். அதாவது ஊருக்கு போய் எண்ணெயெல்லாம் கொண்டு வரலாம்னு எண்ணுறார் முதல்ல, விளக்கு கேட்டவடி எல்லாம் கொண்டு பக்கம் தானே 4 கிலோமீட்டர் இப்ப சொல்றாங்க, ஆனா கொஞ்சம் தூரம்னா ஒரு வேகமாக சென்று வரலாம். ஆனா மாலை வந்து விட்டது, மாலை வந்தால் போய் வருவதற்கு இரவு ஆகிவிடும், பெருமானுக்கு விளக்கில்லாமல் போகுமே என்று மாலை எய்துதலும் செழுந்தல் பதியின் இடையே அப்பால் செல்லில் செல்லும் பொழுது, அங்கே போனால் செல்லில் நம்முடைய பதிக்கு சென்றால் ஏம போயிடும், ஏமப்பூருக்கு சென்றால் செல்லும் பொழுது பொழுது போயிடும், மாலை போயிடும் இரவு வந்துடும். செழுந்தன் பதியின் இடை அப்பால் சென்றால், கொஞ்சம் போனால் கொஞ்சம் தொலைவு இருக்கு,
கலவருக்கு தானே போனால் பொழுது போய்விடுமே என்று என்ன செய்தார், ஒழிந்து அங்கு அது வேண்டாம் என்று பிடிச்சான். அது வேண்டாம், போகக்கூட, வீட்டுக்கு போக கூட, இங்கேயே யாருக்கிட்டையாவது எண்ணெய் வாங்கிக்கும், இன்றைக்கு எண்ணெயை நாம வாங்கி விலைக்கேற்றுவோம், அப்புறம் நாளைக்கு பார்த்துக்குவோம் என்ற எண்ணத்துல. அதாவது அடியார்கள் பாருங்க, இதெல்லாம் தான் சின்ன சின்ன செய்திகள். இப்ப நாம இருந்தா நம்மளோட விளக்கு ஏத்தணும், சரி சாயங்காலம் ஆகி போச்சு, நாளைக்கு வந்து ஏற்றிக்கலாம்னு வந்துடும், நாம வந்துடுவோம். இல்ல இயல்பே அதானங்க, இப்ப நம்ம இயல்பே அதான், நாளைக்கு போயிட போகுது அப்படின்னு தள்ளி போடுறோம், சாதாரணமா தள்ளி போடுறோம். பெருமான் எங்க போறார், இங்கதான் இருக்கிறார், அதெல்லாம் நம்ம சமாதானம் சொல்லிக்கணும். சமாதானம் இந்த பிடிவாத எல்லாம் எங்க அப்பா கிட்ட நான் பாத்துருக்குறேன். அப்பா திடீர்னு என்ன பண்ணுவாங்க, டே இங்கதான் இருப்பாங்க, இங்கதான் வீட்டுலதான் இருப்பாங்க, சென்னையில தான் இருப்பாங்க, அவங்க சொந்த ஊர்ல ஒரு விநாயகர், அப்பா அவங்க அப்பா எல்லாம் வணங்குறது விநாயகர், அவரை பார்க்கணும்னு முடிவு பண்ணும், திடீர்னு அவங்க என்ன என்ன வரும், திடீர்னு வரும், சுத்தி இருக்கணும், கோயில் போறேன்னு வாங்க. இல்லப்பா இந்த வாரம் கடைசியா சனிஞாயிற போய்க்கலாம்ப்பா, நீ வரையா இல்ல நான் போறேன், நான் போறேன் அப்படின்னு, நான் போறேன் வரையா, நீ வந்தாவா இல்ல நான் போறேன் அப்படின்னு, என்ன பண்ற, அவனை தனியான முடியாது வேலை, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வயசு போன காலத்துல நான் தனியா அனுப்புறேன், அவளை கார் தான் அனுப்பு, சரின்னு உடனே ஒரு காரை பேச வேண்டியது, உடனே போக வேண்டியது, போய் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாதான் திருப்பி போய் வந்துருவாங்க, ராத்திரியா வந்துருவாங்க, திருப்பி வந்துருவாங்க, போக வேண்டும் என்று எண்ணினால் போகணும், அதான் அவன் சொல்லுவாங்க, இல்லடா அது ஒரு குறிப்பிடா, போகணும்னா போயிடணும்டா. அது இப்ப நான் உணர்றேன், அந்த உணர்ச்சி நான் இப்ப உணர்கின்றேன், என்னடா போக முடியவே, இப்ப நம்மளால போகணும்னு நினைக்கிற முடியல பாருங்க, அது எவ்வளவு பெரிய தடை நமக்கு, ஏதோ ஒரு பெரிய தவத்தின் காரணமாக இந்த லாக்டவுனுக்கு நான் சொல்ற ரெண்டு வருஷம் முன்னால தொடர்ந்து நான் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருந்தேன், ஏன்னா புதன் வியாழன் எப்படி வெட்னஸ்டே தர்ஸ்டே போவேன், திங்கள் கூட சில சமயம் போவேன், ஏகாம்பரத்தை பண்றது, அங்க ஒரு குரு கோயில் இருக்குதா போய் பண்றது, முறையாக ஒரு வழிபாடு இருந்தே இருந்தது, அந்த தவம் அந்த புண்ணியம் எவ்வளவு நாள் வாய்க்குமோ அவ்வளவுதான் ஆயிட்டு பட்டுன்னு பெருமான் தடுத்தான், ரெண்டு வருஷம் இப்ப நிச்சுட்டான், போகணும்னா கூட போக முடியல, என்ன தவக்குறைதானே, இப்ப நாம நினைக்கிறோம் நம்ம ஊர் தானே நாம போய்க்கலாம், போய்க்கலாம் இப்ப கூட போகலாம், ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, ஆனால் போக முடியாது, கோயிலே அங்க இல்ல மூடிடுறான், வெள்ளி சனி ஞாயிறு மூடிடுறாங்க கோயிலு, அப்ப எவ்வளவு பெரிய தடை வருது நமக்கு, அதனால பெருமானை எண்ணினால் எண்ணம் வந்தா உடனே முடிச்சுடும், அது எதுவா இருந்தோம் அதுக்குதான் முதல்ல பிரபஞ்சம் கொடுக்கணும், மற்றதெல்லாம் பின்னால தள்ளி வைக்கணும், அதான் அடியார்கள். இப்போ சாக்கி நாயனாருக்கு என்ன சிறப்பு சார், கஞ்சி தானே குடிக்க போனார் அவரு, அது சோறு கூட சாப்பிடணும், நம்ம மாதிரி சோறு அசைஞ்சு வரும் சாம்பார் சோறா சாப்பிட்டாரு, கஞ்சி குடிக்க போறாரு, மறந்துட்டாரு, கல்லெறிய மறந்தா, குடிக்கிற போது ஒரு ஞாபகம் வருது, குடிப்பதற்கு முன்னாலேயே பெருமான் அவருக்கு நினைவுபடுத்துறான், அதான அவருக்கு திருக்குறிப்பு, ஏன்னா அன்னைக்கு கூட அவரு அவருடைய வாழ்க்கை முடிய போது பெருமாள் கிட்ட போக போற, குடிப்பதற்கு முன்னாலே நினைவு வந்துச்சு இல்லையா, அப்படியே வச்சுட்டாரு, குடிச்சிட்டு இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது, ரொம்ப வருந்திருப்பார் பெருமாள், அவ என்ன என்றார், குடிப்பதற்கு முன்னாலே நினைவுபடுத்தினானே பெருமான் பரவாயில்ல என்று அப்படியே வச்சுட்டு ஓடுறார், ஓடி போய் கொண்டதொரு கல் எடுத்து எறிந்தார்னு பாடுறார். அதேதான் இவரும், பொழுது சாய்ந்து விட்டது, சரி விளக்கேத்தணும், மற்ற தொண்டெல்லாம் செய்து விட்டோம்லவா, நம்ம நாளைக்கு வந்து விளக்கேற்றிக்கலாம்னு சொல்லலாம், அவர் அடியர் இல்லை, அவர் அடியார் நம்ம மாதிரியாருந்தான் அவங்களா, அவர் அடியாரு, எனவே ஒழிந்து அங்கு செல்லில் செல்லும் பொழுது என்ன, ஒழிந்தார்ந்த ஊருக்கு போகின்ற நினைப்பை ஒழிச்சிட்டார், வேண்டாம் இன்னைக்கு விளக்கேற்றித்தான் போகணும், அதான் முடியவர், எதுவா இருந்தாலும் விளக்கேத்தான் போகணும், ஒழிந்து அங்கு அணைந்து ஓர் மனையினார், ஏதோ ஒரு வீடு தெரியாது, என்ன வீடு தெரியாது, ஓர் மனையில் விளக்கு உருணை வேண்டி உள் புகுந்தார். அவருக்கு என்ன நினைப்பு, திருவாரூர்ல எல்லாரும் நம்மால் தானே, நம்மால் தானே இருப்பான் என்று நேரா வீட்டுக்குள்ள போயிட்டார், என்ன கொடுக்கும், அது இவருடைய அதிர்ஷ்டம், அங்க எல்லாம் சமணர்கள், அப்போ என்ன வரலாற்று என்ன தெரிகிறது, சமணர்கள் எல்லாம் கலந்திருந்தார்கள் வாழ்க்கையில, நம்மோட கலந்திருந்தார்கள் தெரியும், தமிழர்களே சமணர்களாக மாறி இருந்திருக்கலாம், இன்றைக்கு மாறி இருக்காங்க இல்லையா, எவ்வளவு பேர் நல்ல தமிழர் தானே, எத்தனையோ தமிழர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர்களா சமணர்கள் தான், இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க தமிழர் தான், அவங்களாம் தமிழரா இருக்கிறாங்க, கிறிஸ்துவரா இருக்கிறாங்க, முஸ்லீமால மாறுறோம், எல்லாம் இருக்கிற எல்லா நண்பர் நமக்கு இருக்கிற எல்லாம் தமிழர் தான், அது போல அந்த சமணராக இருந்த மனை அங்க போனார்,
மனையில் விளக்கு உருளை வேண்டி உள்புகுந்தார். சமணர்கள் ஐயா எனக்கு பசிக்கு சாப்பாடு போன போட்டிருப்பாங்க, ஏன்னா அதெல்லாம் அறம், அவங்க அறம் செய்வாங்க அதெல்லாம். ஐயா எனக்கு அடிபட்டு போச்சு கொஞ்சம் மருந்து போடலாம் போடுவாங்க, இதெல்லாம் அவங்க செய்வாங்க. இவர் என்ன செய்யறார், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க விளக்கேத்தனும் பெருமா இருக்க, நாங்க வேற ஒண்ணும் இல்லை. அது நேர் பகையிலே அவனுக்கு விளக்கு கொடுங்க, விளக்கேத்தனங்க, நெய் கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, திருவாரூர் பெருமானுக்குன்னா ஒத்துவாங்களா? உருணை வேண்டி உள்புகளும் அழிந்த நிலைமை அமணர் மனை ஆயிற்று. அங்கு அவன் அமரவரைவார் அழிந்த மனையின் நிலைமையின் ஐயோனர் எதிர்பாராத ஒரு நிலை அழிந்த நிலைமையினர் இப்படி எதிர்பார்க்கலையினர். இவர் எண்ணத்துக்கெல்லாம் நேராக மாறிய ஒரு வீடு என்றது அழிந்த நிலைமை அமணர் மனை. எந்த விதமான நெறிமுறையும் இல்லாமல் பெருமானை வெறுக்கின்றவர்கள், மெய்யுணர்வு இல்லாதவர்கள், மெய்யுணர்வு இல்லாத அந்த சமணருடைய இல்லமா இருக்கிறது. அங்கே போய் கேட்கிறார் ஆயிற்று அங்கன் அவர் உரைப்பார். இவர் போய் கேட்டார் பாருங்க, மனையில் விளக்கு உருளை வேண்டி உள் புகுந்தார். ஐயா கொஞ்சம் விளக்கு என்ன கொடுக்குறீங்களா என்று போனார், அவ்வளவுதான் போனார். அது யாருன்னு தெரியாது. வெளியே வந்து பார்த்தா அமணர்கள். திருவாரூர் பெருமானுக்காப்பா கேட்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்றாங்க பாருங்க. அந்த கிண்டல் தான் அந்த பாட்டு. அடுத்த பாட்டு, கையில் விளங்கு கணருடையார் தமக்கு விளக்கு மிகை காணும்னாங்களாம். இதான் கிண்டல், இதுதான் பெருமா பின்னா கண்ண போக போறான் இல்லையா. அதாவது ஏன்பா அவருக்கு ஏன்பா விளக்கு, கையிலேயே வச்சுக்கிறாரு, நெருப்பு தான் வச்சுக்கிறாரு, விளக்கு தான் இருக்கு, அவருக்கு ஏன் விளக்குன்னா? இது அதிக பிரசங்கம் தரம் தானே. கையில் விளங்கு கனல் உடையார் தமக்கு விளக்கு மிகை காணும்னா அவருக்கு எப்ப விளக்கு ஏத்தணும்? நீங்க இருட்டாவே இருக்கலாம்ப்பா, அவர்தான் கையில விளக்கு வச்சுக்கிறாரு. நெய் இங்கு இல்லை, எண்ணெய் கிடையாது, விளக்கெருப்பீர் ஆகி உனக்கு விளக்கெருக்கணும்னு நினைக்கிறியா? நீரை முகந்து எரித்தல் செய்யும்னா, தண்ணீரை ஊத்தி செய்யானா? அங்கதான் குளம் இருக்குது, தண்ணீரை ஊத்தியோ, தண்ணீரை ஊத்தி விளக்கறியா? என்ன எங்கிட்ட வந்து என்ன கேக்குற நீ? தமக்கு விளக்கு மிகை காணும், நெய் இங்கு இல்லை, விளக்கெருப்பீர் விளக்கெருப்பீர் ஆயில் நீரை முகந்து எரித்தல் செய்யும். இதுதான் நிந்தனை, சிவ நிந்தனை என்பது இதுதான். என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைங்க எங்க சமயம் அதுக்கு ஒத்துக்காது, உங்களுடைய கடவுளை நாங்களே ஏற்றுக்கொள்ளலாம், எங்களை எங்களுடைய மத முறைப்படி நாங்க உங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது, இதுதான் முறை. அதை சொல்லாம உங்காளுக்கேயா நெரு விளக்கு, அவர் தான் கையில நெருப்புச்சுங்கிறாரு, உண்மையை விளக்கேத்தன தண்ணி ஊத்தியறி என்று சொன்னால் இதெல்லாம் சிவநிந்தனை என்று திருத்தொண்டருக்கு உரைத்தார். சேக்கிழாருக்கே அது பொறுக்கல. அடுத்த வரி சொல்ற, திருத்தொண்டருக்கு உரைத்தார், தெளியாது ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் புரை நெறியார்ல. புரைனா குற்றம் அர்த்தம், குற்றம் உள்ள நெறியை பின்பற்றவங்க அவங்க என்ன எப்படி பேசுவாங்க, அப்படிதானே பேசுவாங்க. தத்துவமாக பேச வந்தாலே பொய்யும் மெய்யுமாம் வாங்கினா, உண்டுமாம் இல்லையுமான் தான் பொய்யும் மெய்யுமான்றார். உண்டும் இல்லையும் தானே சொல்லுவாங்க, அதுவே தப்பு இல்லையா அவங்க சொல்றது. தெரியாது, நம்முடைய பெருமானை தெரியவில்லை, தெரியாத கூட தப்பு இல்லை, நிந்தனை செய்யறாங்களே இப்படி சொல்லுவாங்களா? கையில் விளங்கு கலனுடையார் தமக்கு விளக்கு மிகை காணும் ஒரு பக்தனை பார்த்து சொல்றாங்க, சொல்லலாமா? பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேல் கொள்ளும் புரை நெறியார்ல, உண்மையான பொருளை புரிந்து கொள்ளாமல் எல்லாம் உண்டுமாம் இல்லையுமாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த சப்த பங்கி நியாயம்னு சொல்லுவாங்க தத்துவத்துல. சமுச்சயவாதம், சமுச்சயவாதம் சந்தேகம், சந்தேகமாவே எல்லாவற்றையும் சொல்லுவாங்க, உண்டா உண்டுமாம் இல்லையுமாம் எல்லாவற்றையும் சொல்றாங்க. அப்ப சந்தேகமாக சொல்லுகின்ற அவர்களுக்கு பெருமானை தெளிய முடியாது, நம்முடைய பெருமானுடைய புகழ் தெரியாது, அடியாருடைய பெருமை தெரியாது என்பதால் இப்படி பேசலாம். நெய் இங்கு இல்லை, விளக்கெருப்பீராகில் நீரை முகந்து எரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டருக்கு உரைத்தார். தெளியாது ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் குறைந்தது.
ஒரே பொருளை கேட்டா இது இந்த பொருள் இருக்குதான்னு கேட்டா உண்டுன்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னு சொல்லணும். உண்டுமாம் இல்லையுமான்னு ஒரு பொருளையே சொல்றான்னு சொன்னா அவங்க எல்லாம் எப்படி தெளிய முடியும்? உண்டு என்றும் இல்லை என்றும் சொல்றான ஒரே பொருளை ஒன்று உண்டுன்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னு சொல்லணும். உண்டுமாம் இல்லையுமான் ரெண்டும் சொல்றாங்களே இவங்க எந்த பொருளை தெளிவார்களா? சாதாரண இந்த உலக பொருளையே தெளியாதவர்கள் உலகை கடந்திருக்கிற பெருமானை தெளிவார்களா? தெளிய மாட்டார்கள். எனவே நிந்தனையாலே இப்படி சொன்னார்கள். அதுக்கப்புறம் அடுத்த செய்தி நமக்கு வருது, அதோட நிறுத்துவோம், 10 பாட்டம் நிறுத்துவோம். அடுத்து பெருமானுடைய அருள் எப்படி வரப்போகிறது என்று அங்கெல்லாம் சொல்ல போறார். பெருமான் எப்படி உதவுகிறான் என்பதெல்லாம் எவ்வளவு வருந்தி இருப்பார், நவநந்திரிகள் எவ்வளவு வருந்தி இருப்பார், இப்படி கேள்வி பண்றாங்களே பெருமானேன்னு வெளியே வந்து சொல்லியிருப்பார். அவருக்கு வேற எங்க விளக்கு வாங்க என்ன வாங்க போகிறவர், முதல் இடமே இப்படி இருக்குன்னு சொன்னா எதுக்கு என்று வெளியே வந்து பெருமானை தான் கேட்டிருப்பார். என்ன பெருமானை இப்படி ஒரு ஆள் இருக்க போயிடா நான் விடுறேன், சைவ வீடா காண்பிக்கிறியே, சமண வீட்டை காண்பிக்கிறியே என்றுதான் அவர் தான் கேட்டிருப்பார். அவரை கேட்டு அங்கதான் படிகின்றார். படிந்ததுக்கு அப்புறம் அவர் அருள் புரிகின்றார்னு பார்க்க போறோம். அதனால 10 பாட்டோட முன்னே நிறுத்தி வைப்போம், சிந்திக்கலாம். ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவனாய் போற்றி வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்ணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் காவலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இல்ல கோயில் தரிசனம் பண்ணாரு, தரிசனம் பண்ணாங்க விளக்கு இல்லாம இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் சேர்க்கிறாரு குறிப்பா சொல்ற எல்லா தொண்டும் அது அது கொஞ்சம் கவனிப்பாருக்கு கூட இருந்திருக்கலாம் பொதுவா. அதை எடுத்து கொஞ்சம் அங்க தொண்டு செய்யறாரு, தொண்டு செய்து மாலையாவிட்டு விளக்கேத்தலாமே என்று எண்ணுகிறார். ஆனா அவரு விளக்கேத்துற மாதிரி போகல, அங்க ஒண்ணும் அங்க இல்ல. விளக்கேற்றம்னா எண்ணெய் வேண்டும், திரியெல்லாம் வேணும் இல்லையா, ஆனா முக்கியமா எண்ணெய் வேண்டும். அதுக்காக சரி பக்கத்துல போய் கேட்கலான்னு போறாரு. அது இவங்க இந்த மாதிரி பட்டுறாங்க. சாதாரணம் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்ல, அடுத்தவன் சொல்ல போறா. அதனாலதான் நமக்கு இதை படிக்கும் போதே கஷ்டமா இருக்கு. நேரா ஒண்ணும் அடுத்து நாம என்ன சரி போயா நீலனா போயா இங்கே வாங்கி கரண்ட் போயிட்டு போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு போவோம். அவர் நேரம் என்ன பண்ணா, என்ன பெருமானை திருவிளையாடல் இது, நான் உனக்கு விளக்கேத்துனா அவர்கிட்ட போய் கேட்க விடுறையே என்று நேரம் அவர்கிட்ட தான் போய் முறையிடுற. முறையிட்டா பெருமான் அவருக்கு தான் உதவ வேண்டியதா இருக்குது. என்னடா இவன் வந்து இன்னும் வேற ஒரு வீட்டுல போய் கேட்கல, வேற வீட்டை கேட்காம நம்மகிட்டே வந்து கேட்கறானே அப்படின்ற என்ன காரணம் அவன் சொல்றான் இல்லையா, தண்ணீரை ஊற்றி எரிப்பான்னு சொன்னா இல்லையா, அதான் அதான் யோசிக்கிற இவன் என்ன அவன் தண்ணி ஊற்றி எரிக்கும் சொல்றது. எனவே பெருமாள்கிட்ட போய் சொல்லிடுவான் இப்படி சொல்றான் ஒரு ஆளு என்றால் பெருமான் அதை கேட்டுதான் இருக்கிறாரு, சொல்லதான் போறாரு. அடுத்து கவலைப்படாத பக்கத்தே குளம் இருக்குது கொண்டு வந்து எரியன்ற. அதனால பெருமான் எல்லாம் செய்ய முடியும் அல்லவா, அவனால அதை எண்ணுகிறார் நம்பினார். அடுத்த வீட்டுக்கு போய் கேட்ட ஒரு அவனும் அமனனா இருந்தா என்ன பண்ற, ஒரு அவனர் சரியா இருந்தா என்ன பண்றது, இன்னும் வருத்தம் தானே. எனவே வேண்டாம், ஒரு வீட்டுல போனும் கேட்டாம இப்படி கிண்டல் பண்றான். இனிமே இப்படி அந்த மாதிரி கிண்டலான வார்த்தையை கேட்க கூடாது. பெருமான் இப்படி சொல்றதை கேட்க கூடாது. பெருமானே இப்படி ஒருத்தன் சொல்ற நேரம் நீ என்ன சொல்லு எனக்கு சொல்லு, விளக்கேத்தி அவனை இப்போ அதான் அவருக்கு நோக்கம். அவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இன்னைக்கு விளக்கேத்துவோம் என்ன எனக்கு வழி சொல்லு என்றுதான் எண்ணுகிறார். அதான் அந்த பிடிவாரம் தாங்க நல்ல பிடிவாரம், அதுதான் உறுதின்றார். நம்முடைய பெருமான் மேலே அது போல நாம் அப்படி பிடிவாதமா நாம் இருந்தால் அவரால் ஒண்ணும் பண்ண முடியும். அவரு அப்பர் பெருமானையாம் பாடுற, சிவனும் நாமம் பிடித்து திருந்து பவனும் நாமம் பிடித்து திருந்து அழைந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைத்தால் இவன் என்னை அழைப்பொடியார் அப்படியும் உணமாட்டாமல் இருக்கேன், இவன் என்னை அழைப்பொடியார் என்று எதிர்ப்படுமே என்ற, இவன் என்னை விட்டு போக மாட்டாமல் இருக்கேன் பக்திக்காக அல்ல, திருப்பி திருப்பி கூப்பிடுறானே என்ன பண்றது, திருப்பி திருப்பி கூப்பிடுறானே என்று இவன் என்னை பண்ணால் அழைப்படியார் என்று எதிர்ப்படுமே என்ன. அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு உறுதி இருந்தால் அந்த உறுதிதான் நம்மை பெருமானை கொண்டு போய் சேர்க்கும். பெருமான் அதற்கு உடனே பதில் சொல்வாலும் சந்தேகம் கிடையாது. அந்த
இன்றைக்கும் அது சந்தேகப்பட வேண்டிய அவசியம் உண்டு. அந்த சந்தேகப்பட்டா பெருமான் விலகிடுவான், சரி நீ அந்த சந்தேக தீர டாப்பர் நான் வரேன்னுடுவான். அடியாருடைய வரலாற்று அடியார் வரலாற்று படிச்சா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி சொல்ற, எல்லாரும் விளக்கேத்தினாலும் தெரியும். தண்ணீரால் விளக்கே நீரால் விளக்கேற்று ஏழாடு அடி வந்தேன்னு அப்படியே பாடுற, நவனஞ்செடிகளை வச்சு பாடுற. நீரால் விளக்கெரித்த நவனஞ்செடிகளை பற்றி நீள் நாடு அடியும் எல்லா நாடும் தெரிகின்றார். ஆனால் அது உள்ள என்னென்ன விஷயத்த சொல்றார் சேக்கிட, அந்த உறுதியை சொல்லுகிறார். திருவாரூர் அறநிலையிலே போய் அந்த விளக்கு இல்லாம இருந்திருக்காங்க, விளக்கு இல்லாம இருந்து விளக்கு போட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார். சமணர்கள் அதை கிண்டல் செய்கிறாங்க, அடுத்த மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள் சமணர்கள், அவங்க அவங்களுடைய எண்ணம் எப்படி. அதனால்தான் ஞான சம்பந்தம் எல்லாம் சொல்றாங்க, அந்த பக்கமே நீங்க போகாதீங்க என்ன சொல்லி போறாங்க என்று சேக்கிடார். குறை நெறியினர், குறை நெறியாளர்னர், குற்றமே நெறியாக உடையவர்கள் சிவநெறி அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு பாடுறதுக்கு காரணம் இந்த மாதிரிதான். அந்த காலத்துல அப்படிதான், இப்ப அப்பருக்கு செய்திரு பாருங்க எப்படி செய்திருக்காங்க அவங்கெல்லாம், எல்லாம் நடந்த விஷயம் தானே. அதுக்கெல்லாம் பாட்டு அவரே பாடுறாரு, பாட்டிலேயே சொல்றாரு அவரே சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு நடந்திருக்குதாங்க, எவ்வளவு அவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு நினைச்சிருக்காங்க. ஆளை இப்படி சொல்றாரு, ஆளை தூக்கிடுறான்றான் இப்படி, அந்த மாதிரிதான் அவர் பண்ணிருக்காரு. ஏன்னா இவர் போயிட்டார்னா பிரச்சனை, தர்மசேனராக இருந்து பெரிய நிலையில இருந்தவர் போறாருன்னு சொன்னா சமண கொள்கையெல்லாம் போய் சொல்லுவார். அதெல்லாம் ஒண்ணுமில்லந்தானே பாடுறாரு, ஒண்ணுமில்லந்தானே பாடுறார். சைவத்துக்கு சென்றால் நம்முடைய கொள்கையெல்லாம் பாழ்பட்டு போகும் சேக்கடார் வேடிக்கா சொல்றாரு. இன்னொன்னு எல்லாம் கூடி கூடி பேசுறானா, இவரு போய் அங்க சொல்லிட்டாரு சொன்னா மன்னன் நம்ம உரைச்சி அனுப்பிச்சிருவான், வெளியே அனுப்பிச்சிருவான் இல்லையா, நாம எங்க வாழ முடியாது, அவனை அண்டி வாழுகிறோம், நமக்கு இந்த அரச வாழ்க்கை அரச போகலாம் இல்லாம ஒரு தெத்தி அனுப்பிச்சிடுவான், எனவே அவர் வந்து முந்தி போவதற்குனால நாம போய் முந்தி சொல்லிடுவோம் என்று தானே சூழ்ச்சி செய்யறான். அப்படி அரசியல் சூழ்ச்சி எல்லாம் செய்தானே வாழ்ந்தார்கள் சமணர்கள், அதெல்லாம் அதெல்லாம் அறிந்தவர்கள் தானே அவங்கெல்லாம். அங்க ஞானசம்பந்தர் பாண்டி நாட்டுல பக்கத்துல மதுரில் இருக்க பாண்டியன் இருக்கிறாங்க, பாண்டியன் அரசி அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சூழ்ந்து கொண்டு குறைத்தார்கள்ன்றார் சேக்கிட. நாயை குறைக்கிறது போல சுத்தி கொண்டு குறைச்சாங்கன்ற, அப்ப அவரு அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, பாண்டிய மன்னன் இருக்கிறான், அரசி இருக்கிறாங்க, அமைச்சர் எல்லாம் இருக்கிறாங்க, அதை பத்தி அவன் கவலைப்படலை. அவளால அடைக்கப்பட்டு ஞான சம்பந்தர் ஒரு அருளாளர் வந்திருக்கிறார், குழந்தையார பார்த்த உடனே குழந்தையா இருக்கிறா தெரியுது, எதை பற்றியும் கவலைப்படாம சூழ்ந்து கொண்டு குறைக்கிறார்கள். அவங்க அவங்களுடைய மந்திரம் ஒண்ணு அவர்கிட்ட பலிக்கல, இல்லைன்னா ஏதாவது பண்ணிருப்பான். அதுதான் ஒரு லேசா விட்டு பார்த்தான், முதல்ல தீவெட்டியை கொடுத்தாமே மந்திரத்தினாலே தீவி ஏவினான், அது அங்க ஒண்ணுமே பண்ண திரும்பி வந்து ஒண்ணும் பண்ணது. யாருக்கு, பாண்டியனுக்கு வெப்ப நோயா வந்துருச்சு, எனவே அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்புற, இனிமேல் பண்ணி வேணாம் அவர்கிட்ட ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, வாதம் பண்ணலாம்னு தான் கூப்பிடறாருங்க. அதெல்லாம் நம்ம அழகா பாடுறார் சேர்க்கல, உட்கார்ந்தோடு வாதம் தான் செய்ய போறாங்க என்று வாதம் செய்யறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ வாதம் செய்தால் பெரிய கட்டறி உடையவர்கள் நமக்கு தான் தெரியும் புரியும், பப்ளிக்கு புரியாது, பப்ளிக்ல போயிடணும், பப்ளிக் போய் வாதம் பண்ணக்கூடாது, அற்புதங்களை நிகழ்த்துவோம், நீ ஒரு அற்புதம் பண்ண நான் ஒரு அற்புதம் பண்றேன் என்று நம்புறான். அனல் வாரம் புனல் வாரம் செய்யறதுக்கு காரணம் நம்புறான், அவன் செய்திருவான், ஆனால் அதுவும் பலிக்கலன்னு பார்க்கணும். அது மாதிரி எத்தனையோ அவனை பற்றி அவனுடைய வாழ்க்கை நாம சொல்றோம். ஆசா ஞான சமணர் தான் எழுதிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறவளா என்னமோ சமணரை எழுத்தாங்க கொண்டாங்கன்னு சொல்றாங்க, அவன்லாம் சமணனே கிடையாது, அரசியல்வாதிங்க அவன்லாம். எப்படி இலங்கையில பௌத்தர்கள் இருக்காங்க இல்லையா, பௌத்த பிட்சுக்கள், அவங்கெல்லாம் அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த காலத்துல இன்னொரு பௌத்த பிட்சுகள் அவங்கெல்லாம் துறவிகள், எல்லாரும் சமமா இருக்கணும் தானே அவன் சொல்லணும். அவன் சிங்களனா இருந்தாலும் சிங்களனுக்கும் தமிழனுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு கடுவங்கள் பண்றான் இன்னைக்கு. அதே போலத்தான் இன்னைக்கு சமணர்கள் அரசியல்ல புரிந்து கொண்டு இப்படி செய்தார்கள், தம்முடைய சமயத்தை வளர்ப்பதற்கும் தாங்கள் வாழ்வதற்கும் செய்தார்கள் தவிர, அவளெல்லாம் உண்மையான இருக்க உண்மையான சமயம் இருப்பான், அவெல்லாம் எங்கேயோ போயிருப்பான், எங்கோ மலை மேல போய் உட்கார்ந்துட்டு இருப்பானே தவிர அரசாங்கத்துல உட்கார்ந்து கொண்டு அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட சமணர்கள் இவங்கெல்லாம் அவனைத்தான் எதிர்க்கிறார். இந்த மாதிரி அரசியல் பண்றாங்களே, எனவே இந்த மதம் கூடாது என்றுதான் ஞான சம்பந்தம் இருக்கிறார். அப்புறம் பொதுவாகவே அந்த மத கொள்கை தவறான கொள்கை, இறை நம்பிக்கை இல்லாத ஒரு மதம் மதமா என்று எண்ணுதான் அதை எடுக்கிறார். அப்புறம் கல்ச்சர், நம்முடைய பண்பாடுகள்லாம் மாறிப்போச்சு,
ஆடை இல்லாம இருக்கணும்னா பல் விளக்க கூடாது, குளிக்க கூடாது. இதெல்லாம் என்ன என்ன மதம், இது என்ன கொள்கை? இதெல்லாம் 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 வந்து அறநெறி பார்த்தாலும், ஒழுக்க நெறி பார்த்தாலும் சரியா இல்லை, தவநெறி பார்த்தாலும் சரியா இல்லை. எனவே அது தவமாக இல்லைன்னு மறுக்கிறான். தெரிந்த வரலாறு தான் நமக்கு. இன்னைக்கு இப்ப இன்னைக்கு அதெல்லாம் அறநூல்கள் எல்லாம் பாடினாங்க, எனவே சமணர்கள் பெருசுன்னு சொல்றாங்க. அது அல்ல, நூல்கள் பாடினாங்க, அறநூல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. கடவுளை நம்பாத அறம் என்ன அறம்? முதல் அறம் அதுதான். இத்தனையும் அறம் சொல்லலாம், வாய்மையோடு இருக்கலாம், ஒழுக்கமாறு எல்லாம் இருக்கலாம், கடவுளை நம்பலன்னு சொன்னா முதல் அறம் போய்ட்டு விட்டாய். முதல் அறத்து மேலே நம், வள்ளுவர் சொன்ன முதல் அறம் கடவுள் வாழ்த்து. அந்த அறத்தையே நீ நம்பலன்னு சொன்னா அப்புறம் எந்த அறத்தை நம்ப போற? உன்னை எப்படி நம்புறது? அதத்தான் நாம சொல்றோம், கடவுளையும் முதல்ல நம்பு, அப்புறம் மற்றத பார்த்து. சரி, நேரமாவது எல்லாரும் சந்திக்கலாம், மறுபடியும் சந்திக்கலாம்.